பிணத்தை வைத்து அரசியல் செய்கிற சாக்கடை அரசியல்வாதிகளிடம் எல்லாம் நான் வந்து இந்த வார்த்தை பேச்சுவார்த்தை எல்லாம் வைக்கிறதுக்கு இது சரியான தருணம் இல்லை. இன்னைக்கு அவர் அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறார், அவருக்கு மரியாதை செய்வோம், நாளைக்கு பேச வேண்டியதெல்லாம் பேசுவோம். யாரு பிணத்தை வைத்து அரசியல் செய்வதற்கு வந்தாங்கன்னு உங்களுக்கு எல்லாம் தெரியும், அதுக்கு மேல பாக்கி நாளைக்கு பேசுவோம். இந்த இரண்டையும் நீங்க இரண்டையும் வந்து நீங்க வித்தியாசமாக பார்க்க வேண்டும். குறிப்பாக மதுரையை பொறுத்தவரை அண்ணன் பிடிஆர் அவர்கள் நம்முடைய காஷ்மீரிலே நாட்டிற்காக வீரமடைந்த லட்சுமண் அவர்களுக்கு அஞ்சலி செலுத்துவதற்காக இருக்கின்றார்கள். அதே இடத்துல பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர்களும் மதுரை மாவட்ட தலைவரும் இருக்கின்றார்கள். நம் அனைவருக்கும் தெரியும், ஒரு மரபு, ஆட்சியாளர்கள் தன்னுடைய அஞ்சலியை செலுத்தி முடித்த பிறகு பாரதிய ஜனதா கட்சி போன்ற பல கட்சிகள் அஞ்சலி செலுத்துவார்கள். எனக்கு மாவட்ட தலைவர் அங்கே சொன்னது என்னவென்றால், பாரதிய ஜனதா கட்சி அந்த இடத்திலிருந்து வெளியே செல்ல வேண்டும், யாரும் உள்ளே வரக்கூடாது, நீங்கள் அஞ்சலி செலுத்துவதற்கு தகுதியற்றவர்கள் என்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்தி இருக்கின்றார்கள். அதை எப்படி பாரதிய ஜனதா கட்சி தொண்டரால் ஏற்றுக்கொள்ள முடியும்? அதனால் எப்பொழுதும் கூட நான் ஒரு வன்முறையை கையில் எடுக்கக்கூடிய ஒரு கட்சியை நடத்தவில்லை. நம்முடைய தொண்டர்களை வன்முறை கையில் எடுக்க வேண்டும் என்று யாருக்கும் நாங்கள் சொல்லிக் கொடுக்கப் போவதும் கிடையாது. நம்முடைய கட்சி கலாச்சாரத்தின் அடிப்படையிலே, ஒரு ஆழமான தேசிய கலாச்சாரத்தின் அடிப்படையிலே இருக்கக்கூடிய ஒரு கட்சி. அப்படி இருக்கும் பொழுது பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர்களோ பொதுமக்களோ அதை போல ஒரு அமைச்சரின் மீது செய்திருந்தால் அது நிச்சயமாக நம்முடைய தொண்டர்கள் தலைவர்கள்ட்ட நாம் பேசி அறிவுறுத்துகின்றோம், அதை போல் செய்யக்கூடாது என்று. அதே நேரத்தில் ஒரு அமைச்சர் அங்கே ஒரு பொதுமக்களாக அஞ்சலி செலுத்த வந்த தொண்டர்களையோ தலைவர்களையோ இங்கே நிற்பதற்கு உங்களுக்கு தகுதி இல்லை என்று சொல்லுகின்றார் என்றால் அந்த அமைச்சர் பதவி விலக வேண்டும். அவர்களுக்கும் வாக்குவாதம் அத்தனை பேருக்கு முன்னிலையில் நடந்திருக்கிறது. நான் அதன் பின்பு அஞ்சலி செலுத்த செல்லும் பொழுது அப்பொழுது ரொம்ப உஷ்ணமாக சூடாக இருந்த அந்த இடமே. நான் கட்சியவருக்கு தெளிவாக சொல்லியிருந்தேன், யாரும் இந்த இடத்தை விட்டு செல்லக்கூடாது என்று. கிட்டத்தட்ட கட்சியினுடைய பெரும்பாலான தொண்டர்களை அங்கேயே நான் நிறுத்தி வச்சிருந்தேன், யாரும் போகக்கூடாது. மதுரை மதுரை தான், மதுரை மக்கள் மதுரை மக்கள் தான். மதுரை மக்களை பற்றி நமக்கு நன்றாக தெரியும். தன்னை யாராச்சும் இன்சல்ட் பண்ணாங்கன்னா அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய தகுதி மதுரை மக்கள் கிடையாது, ஏற்றுக்கவே மாட்டாங்க. அது குறிப்பாக மதுரையில் தன்னை யாராவது சீண்டி பாட்டு விட்டால் மதுரை மக்கள் அதை சும்மா பொறுத்துக்கொள்ளக்கூடிய மக்கள் கிடையாது. இதிலே பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர்களை அமைச்சர் ஏன் சீண்டி பார்க்க வேண்டும்? அதாவது எதற்காக வந்து நீங்கள் தகுதி அற்றவர்கள் என்று எதற்காக சொல்ல வேண்டும்? எதையும் முதலமைச்சர் அவர்கள் அமைச்சர்கிட்ட காரணம் கேட்க வேண்டும். சொல்லுங்க, நான் இந்த பக்கத்து கேள்வி. அவர் முதலமைச்சர் நான் சொல்ல மாட்டேன், நீங்க அவர்கிட்ட கேட்கலாம்.